அன்றொரு நாள் பேரறிஞர் அண்ணாவின் கையில் அணையா விளக்கு ஒன்று இருந்தது. அந்த விளக்கினை நம் உயிரணிய முத்தமிழறிஞர் கலைஞரத்திலே அவர் கொடுத்தார். தமிழ்நாட்டில் சமூக நீதிக்கான புரட்சி வித்திடப்பட்டது. அந்த அணையா விளக்கை நம்முடைய ஆருயிர் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் கரங்களிலே நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் வழங்கினார். தமிழ்நாட்டிலே திராவிட மாடல் ஆட்சி உருவானது. அந்த ஆட்சி இந்தியா முழுமைக்கும் இன்றைக்கு மாடல் ஆட்சியாக மலர்ந்திருக்கிறது. அத்தகைய ஒரு ஆட்சி செருக்கொடு அந்த சிறப்போடு தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதைக்கு முன்னின்று அழைத்துச் செல்லக்கூடிய நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் கழகத் தலைவர் அவர்கள் விருதுநகரிலே முப்பெரும் விழாவினை இந்த முறை நடத்துவதற்கு வரலாற்று பெருமை மிக்க ஒரு வாய்ப்பை எங்களுக்கு வழங்கி விருதுநகர் மாவட்டத்திற்கு எங்களுக்கு இந்த பெருமையை தந்திருக்கிறார்கள். தலைவர் அவர்களே, உங்களுக்கு காலகாலமெல்லாம் விருதுநகர் மாவட்டம் நன்றி கடன் பட்டிருக்கிறது என்று எங்கள் நன்றி மலர்களை உங்களுக்கு நாங்கள் காணிக்கையாக்குகிறோம். விழாவிலே தலைமையேற்று இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்கள், விருது பெற்றிருக்கக்கூடிய கழக பொருளாளர் அவர்கள், கழகத்தின் முதன்மை செயலாளர் அவர்கள், துணை பொதுச் செயலாளர்கள், அமைப்புச் செயலாளர், துணை அமைப்புச் செயலாளர் உள்ளிட்டிருக்கக்கூடிய தலைமை கழகத்தின் நிர்வாகிகள், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், நாடாளுமன்ற குழுவினுடைய துணைத்தலைவர் உள்ளிட்டிருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் பெருமக்கள், மதிப்பெருமிக்க இளைஞரணி செயலாளர்கள் உள்ளிட்டிருக்கக்கூடிய அணியின் செயலாளர்கள், மாவட்ட கழகத்தின் செயலாளர்கள், சட்டமன்ற இன்னால் முன்னாள் உறுப்பினர்கள், கழக முன்னோடிகள், திரண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, இந்த விழாவிற்கு ஒத்துழைப்பை அளிக்கக்கூடிய காவல்துறையினர், மருத்துவக் குழுவினர் உள்ளிட்ட அனைவருக்கும் இந்த நல்வாய்ப்பிலே எங்கள் நன்றியை தெரிவித்து, மீண்டும் ஒரு முறை கழகத் தலைவருக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த சிறந்தாழ்த்த நன்றியை தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம்.